ஹே ஆல்ஜி ஃபேமிலி, ஐ பீன் வெரி பிஸி. இன்னும் நிறைய கூட இந்த வார்த்தையை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா இந்த சமிஞ்சையை தான் நம்ம யூனிவர்ஸ்க்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஒரு தாட்டை நம்ம திங்க் பண்ணுறோம்ல, அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, மோ ப்ளீஸ், இதை இன்னும் நிறைய எனக்கு கூட அப்படின்னு தான் யூனிவர்ஸ் கிட்டே சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு நம்மளோட என்விரான்மெண்ட், இன்னர் என்விரான்மெண்ட்டை பாதிக்குதுன்னா, அந்த அளவுக்கு தான் நம்மளோட அவுட்டர் என்விரான்மெண்ட் அமையுது இல்லையா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம உள்ள என்ன விஷயங்களை கட்டமைக்கிறோமோ அதே விஷயங்கள் தான் நமக்கு வெளியே கட்டமைக்கப்படுது, நம்மளோட ரியாலிட்டியில் நடக்குது. ஸோ நம்ம அதிக அளவுக்கு எண்ணங்களை எண்ணும்போது, ஐயோ இந்த மாதம் பில்லை நான் பே பண்ண முடியுமா, ஐயோ கரண்ட் பில் வரப்போகுது, இவ்வளோ வரப்போகுது அப்படின்னும் போது, நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனிவர்ஸ் கிட்ட, மோர் ப்ளீஸ், எனக்கு இதை இன்னும் நிறைய கொடு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஐயோ இந்த எக்ஸாமினேஷன் வரப்போகுது, இதில் நான் பாஸ் ஆக மாட்டேனோ இல்லையோ, எனக்கு நல்ல மார்க் வருமோ வராதோ அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபீலிங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது, நமக்கு எதை தேவையில்லையோ அதையே நினச்சிட்டு இருக்கும்போது, மோர் ப்ளீஸ் அப்படின்னு தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறோம். உங்களோட பிஸ்னஸ் டார்கெட் நீங்கள் ஒன்று செட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னால் முடியுமா அப்படின்ற அந்த சுய சந்தேகங்களையே உங்களுக்குள்ளே எழுப்பிட்டுருக்கீங்க. இவ்வளோ மணி நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளோ டார்கெட் நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. யூனோ இது சேல்ஸ் ப்ரொஃபைலில் இருக்கவங்களுக்கு, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு, யூனோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஐயோ இந்த மாதம் டார்கெட்டை நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்னு தெரியல, அச்சீவ் பண்ணிட்டு வேணாம் அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும்போது, மோர் ப்ளீஸ், இதே ஸ்ட்ரெஸ்ஸை எனக்கு கொடு, இதே டவுட்ஸ் எனக்கு கொடு அப்படின்றது தான் யூனிவர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு வெளிநாட்டு வேலை வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டு கோல் செட் பண்ணுறீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு அந்த த்ரில் இருக்கும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம நகரும் போது, ஐயோ இது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, ஐயோ இந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகணும் மாட்டணும், ஐயோ இந்த கம்பெனி நல்லதோ கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு நிறைய இந்த செல்ஃப் டவுட்ஸ் வந்து அதிக அளவுக்கு வந்துட்டே இருக்கும். நம்மளோட ஓன் ரிசர்ச் போட்டாலுமே, நம்மளோட ஸ்கில்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணாலுமே, நம்மளோட எஃபர்ட்ஸை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டாலுமே, இந்த செல்ஃப் டவுட்ஸ் தான் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சிக்னல். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களோட தாட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக வெளியிட்டு இருக்கீங்களோ, அதுதான் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சிக்னல். நீங்கள் ஒரு வாட்டியும் ஒரு தாட் திங்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, மோர் ப்ளீஸ் அப்படின்றது தான் நீங்கள் கேட்குறீங்க. என்ன, எனக்கு இன்னும் அதிகமாக கொடு, இதை இன்னும் அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் பற்றி நீங்கள் நினைக்கும் போது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பற்றி நினைக்கும் போது, ஒய்ஃப் பற்றி நினைக்கும் போது, என்ன மாதிரியான தாட்ஸை நீங்கள் இன்னும் திங்க் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்களோ, இந்த யூனிவர்ஸ் கொடுக்குறீங்களோ, அதே தான் உங்களுக்கு அதிக அளவுக்கு நடக்கிறத பார்ப்பீங்க. உங்களுக்கு அமேசிங்கான ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே கூட, உங்களோட தாட்ஸ் எல்லாம் உங்களோட சுய சந்தேகங்களால் அடுத்தவங்களை சந்தேகப்படுறது, போறாமல் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, அதுதான் உங்களோட லைஃப்பில் நிஜமாகவே நடக்கிறத பார்ப்பீங்க. உங்களோட இமேஜினேஷன் கூட ரியாலிட்டி ஆகும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட மோர் ப்ளீஸ் மோர் ப்ளீஸ்னு அந்த தாட்ஸையே நீங்கள் உங்களோட தாட்ஸை தான் நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு ஷிஃப்டை கொண்டு வாங்க. எப்போல்லாம் உங்களோட தாட்ஸை நீங்கள் கேட்ச் பிடிக்கிறீங்களோ, ஐயோ இது எனக்கு தேவையில்லாத தாட்ஸுன்றதை முதல்ல நம்மளுக்குள்ளே புரிஞ்சிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜாம்பி மாதிரியான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களோட தாட்ஸே அவங்க குவெஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட தாட்ஸை நம்ம குவெஷன் பண்ணுறோம். இந்த தாட் எனக்கு தேவையா, இந்த தாட் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இந்த தாட் எனக்கு மோர் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேனே, யூனிவர்ஸ் கிட்டே இதை அதிகமாக குடு குடு குடுன்னு சொல்லிட்டு இருக்கேனே, இது எனக்கு தேவையா அப்படின்ட்டு நம்ம கேட்கும்போது மட்டும்தான் நம்மளோட ஷிஃப்ட் அங்கே நடக்கும். ஐயோ நான் ஷிஃப்ட் பண்ணும், எனக்கு எது வேணுமோ அதை கேட்க போகிறேன், எனக்கு அது வாழ்க்கையில் நான் வந்துட்ட மாதிரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன், அந்த ஃபீலிங்லேயே இருக்க போகிறேன் அப்படின்னும் போது தான் நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ மோர் ப்ளீஸ்னு நீங்கள் எந்த விஷயத்தை அதிக அளவுக்கு இப்போ யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கீங்கன்னு பாருங்கள். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆயிரக்கணக்கான தாட்ஸை நம்ம திங்க் பண்ணுறோம், அதெல்லாம் எப்படி இருக்குது எல்ஜி ஃபேமிலி, ஐயோ 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 அப்படின்ற ஒரு பேய்ப்படங்கள் ஓட்டுற மாதிரி உங்களோட லைஃப்பில் இருக்கா, இல்லை வா சூப்பராக இருக்குல்ல, இதை நினைக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, இந்த விஷயம் என்னோட லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருக்கு, வா என்னோட கனவெல்லாம் எப்படி அப்படியே அமேசிங்காக என் கண் முன்னாடி நடக்குது, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வந்து பூரிப்படையுது, நான் ஒரு கிரியேட்டராக இருக்கேன் அப்படின்னும் எனக்கு எவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்மூதான ஒரு லைஃப்குள்ளே போகும்போது, அது ஈஸ் அந்த ஃபீல் பண்ணும்போது, அண்ட் அந்த லைட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத, உங்களுக்கு அந்த மன அமைதியிலேருந்து, உங்களுக்கு நிறைவுலேருந்து எல்லாமே கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் ஒரு கைண்ட் இண்டிவிஜுவலாக மாறுவீங்க அதனால். ஸோ உங்களோட தாட்ஸ் தான் எல்லாமே. அண்ட் உங்களோட தாட்ஸில் நீங்கள் எதெல்லாம் வேணான்னு திங்க் பண்ணிட்டுருக்கீங்களோ, அப்போல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட மோர் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சமிஞ்சையை தான் நீங்கள் திருப்பி திருப்பி யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட சமிஞ்சை என்னவாக இருக்குது, எல்லாமே உங்களோட ஃபீலிங்கை அடிப்படையை வச்சு தான் இருக்குது அப்படின்றது தெரியும். யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத விட, நீங்கள் எப்படி அதை அந்த மொமெண்ட் ஃபீல் பண்ணுறீங்கன்றது தான் பார்க்குது. ஸோ உங்களோட ஃபீலிங்கை நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றி அமைக்கணும், அதை ஷிஃப்ட் பண்ணணும்.
எது உங்களுக்கு தேவையோ, என்ன மாதிரி நீங்கள் அதை அடைஞ்ச பிறகு ஃபீல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். நீங்கள் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா கூட மீதி நேரம்லாம் எதையோ ஒன்று நினச்சிட்டே இருக்கீங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே கேட்ச் பண்ணிங்க. இது தேவையில்லை, நான் மோர் ப்ளீஸ்ன்னு கேட்க விரும்பலன்னுட்டு அந்த விஷயங்கள்லாம் மாற்றி அமையுங்க. அதுக்கு நிறைய ஜேர்னல் பண்ணுங்கள். ஜேர்னலிங் பற்றி இந்த வருஷம் நான் நிறைய பேசணும்னு விரும்பியிருக்கேன். லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக ரொம்ப பிஸி ஆகிட்டேங்க. அதனால தான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வர முடியல. பட் இனிமேலேருந்து நான் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன். அண்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட எல்ஜே ஃபேமில ஒரு ஒருத்தருமே வந்து மோர் ப்ளீஸ்ன்னு எதை கேட்க விரும்புகிறீங்க அப்படின்றதும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட லைஃப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த 20-லேருந்து நம்ம ஆக்டிவாக இருக்க ஒரு 70-80 வயசு வரைக்குமே ஏதோ ஒரு விஷயத்த அதிகமாக கேட்டு இது இருந்தால் நல்லாயிருக்குமே, இது இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு கேட்டுகிட்டே தான் இருக்கும். அது இந்த மூமெண்ட் உங்களோட லைஃப்பில் என்ன அப்படின்றத கேளுங்க. அண்ட் இந்த மூமெண்ட் என்னோட லைஃப்பில் நான் என்ன பர்சனலாக கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் அண்ட் என்னோட பிஸ்னஸ் இன்னும் நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து போன வருஷம் ரொம்ப ஃபோக்கஸ் என்னால் எல்ஜி அகாடமியை பில் பண்ணுறதுல கொடுக்க முடியல. பட் இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்துடுவேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து மோர் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட கேட்டுட்ருக்கேன். என்னோடய ஐடியல் டார்கெட் வெயிட்டுக்கு நான் வரணும். அண்ட் அதுக்காக நல்ல என்ன நான் பார்த்துக்கணும், அதுக்காக நான் சில ஆக்ஷன் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதை நான் செய்யணும். அண்ட் தென் என்னோட பிஸ்னஸ் எல்ஜி அகாடமிக்கு நான் சில ஆக்ஷன் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த யூனோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் மோர் ப்ளீஸ்னு கேட்குறேன் யூனிவர்ஸ்கிட்டேருந்து. அண்ட் உங்களோட அந்த மோர் ப்ளீஸ்னு கேட்குறீங்களே, எனக்கு இந்த ஒரு ஃபாரின் ஜாப் வேணும், இந்த ஜாபுக்கு போகணும், இந்த கம்பெனிக்கு போகணும், இந்த பிஸ்னஸை நான் கட்டமைக்கணும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களோட இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்குது. உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸால் உங்களால் கரியரில் அடுத்த லெவல் போக முடியல, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்னோட மெத்தடாலஜியில் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுங்கள். ஒரு தமிழ் மீடியம் பொண்ணா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தாங்க படித்தேன். நான் எப்படி என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை உயர்த்திக்கிட்டேன் அப்படின்றது தான் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது எல்லாமே lavanyajaykumar.com. அங்கே தான் நம்மளோட எல்ஜி அகாடமி செயல்படுது, அங்கே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்ட் காமெண்ட்லாம் கொடுத்துருப்பேன், நம்மளோட அகாடமியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கோர்ஸ்களும், ஆன்லைன் பிஸ்னஸ் தொடர்பான கோர்ஸ்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு lavanyajaykumar.com இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கே lavanyajaykumar.com வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் இணைங்க. அதுலேயும் முக்கியமாக இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரில் மறக்காமல் இணைங்க. சிலபஸ் எல்லா விஷயங்களையுமே நான் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே lavanyajaykumar.com. அங்கே போயிட்டு அந்த கோர்ஸ்களோட அந்த தம்ப்நெயில் பார்ப்பீங்க இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரையல் லெசன் சிலபஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸ்டடி பண்ணுங்கள், இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களை lavanyajaykumar.com உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன். இன்னொரு சூப்பர்மான ஆசமான டாபிக் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் lavanyajaykumar.